வெல்கம் டு ஜே கே சினிமேட்டிக்ஸ். போன எபிசோடில் ஜான்ஸ்னோ என்ன பண்ணுறான்னா, கிராஸ்டர் ஏதோ வினோதமான விஷயம் பண்ணிகிட்டு இருந்தான், அதை ஜான்ஸ்னோ பார்த்துடுறான். அதனால் கிராஸ்டர் ஜான்ஸ்னோவை அடிச்சிடுறான். கேம் ஆஃப் த்ரோன்ஸோட மாசான சீன்ஸை என்னோட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுவேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். கிராஸ்டர் ஜான்ஸ்னோவை அடித்து இழுத்துட்டு வரான். இழுத்துட்டு வந்து கமாண்டர் கிட்ட ஜான்ஸ்னோ தேவையில்லாத விஷயங்களெல்லாம் மூக்கு நுழைக்கிறான், அவனை அமைதியாக இருக்க சொல்கிறாரு. ஜான்ஸ்னோ அவன் பார்த்ததை சொல்ல வரான், ஆனால் கமாண்டர் ஜான்ஸ்னோவை வெளியே போக சொல்லிடுறாரு கோவமாக. வெளியே ஜான்ஸ்னோவுக்கு மருந்து போட்டுட்ருக்காங்க காயம் பட்டுச்சில, அதனால் கமாண்டர் உள்ளேருந்து வெளியே ஜான்ஸ்னோவை பார்க்க வராரு. ஜான்ஸ்னோவை பார்த்து உனக்கு என்ன தாண்டா ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஜான்ஸ்னோ, நான் அவனை ஃபாலோ பண்ணி காட்டுக்குள்ளே போனேன், அவன் அவனுக்கு பிறகுற ஆண் குழந்தைங்க எல்லாத்தையுமே கொண்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். கமாண்டருக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, வைல்டிங்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க கும்பிட்ற கடவுளுக்காக பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாது. அவன் நம்மளுக்காக நிறையா பண்ணியிருக்கான், உன்னோட அங்கிளுக்கும் அவன் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான், நமக்கு இதை விட பெரிய வேலைகள்லாம் இருக்குது, அதனால் இதை கண்டுக்காத, இதை இப்படியே விட்டுடு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜான்ஸ்னோ, ஏதோ ஒன்று அந்த குழந்தைய தூக்கிட்டு போச்சு, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு கமாண்டர், அது எதுவாக இருந்தாலும் நீ அதை திரும்ப பார்ப்ப, இப்போ போய் குதிரையை ரெடி பண்ணிவே நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜான்ஸ்னோ அவனோட வாழை கீழே விட்டுட்டு வந்துட்டான். கமாண்டர் அவன்கிட்ட கொடுத்து இந்த வாழை மறுபடியும் தொலைச்சிடாதுன்னு சொல்லிட்டு வராரு. இப்போ சாமை காட்டுறாங்க. சாம் அந்த வைல்டிங்ஸில் கில்லின்ற ஒரு பொண்ணை பார்த்தான்ல, அந்த பொண்ணை சாமுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் கையில் இருக்க சின்ன கிஃப்ட்டை கில்லி கிட்ட கொடுக்குறான், அந்த பொண்ணு வாங்கலை. இருந்தாலும் அதுக்கப்புறம் வாங்கிக்கிறா. சாம் சந்தோஷமாக நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறான். நெட் ஸ்டார்க்கோட பையன் பிரான் ஸ்டார்க்கு மறுபடியும் கனவு வருது. அந்த கனவுல அவனோட அசிஸ்டண்ட் ஹோடோர் நின்றுட்டுருக்கான். பக்கத்தில் மாஸ்டர் லூவின் வந்து உனக்கு கிளாஸுக்கு டைம் ஆகுது போ அப்படின்னு சொல்கிறாரு. பிரான் மறுபடியும் அவனோட ஓனாய் கண்ணு வழியாகவே பார்க்குறான். அந்த ஓனாய் ஹோடோரை ஃபாலோ பண்ணுது. ஹோடோர் பிரான் இருக்க ரூமுக்கு வந்து கதவை திறக்கிறான். அந்த ஓனாயும் பிரான் மேலே ஏறி வந்து நிற்குது. பிரான் இப்போ கண் முழிக்கிறான். ஆக்சுவலாக பிரானுக்கு என்ன நடக்குதுன்னா, பிரான் படுத்துட்டு இருக்கும் போதே அவனோட அனிமல்ஸோட கண்ணு வழியாக என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியுது. பிரான் லூவின் கிட்ட என்ன சொல்கிறான்னா, நான் நடக்கிறேன், ஓடுறேன், எல்லாமே பண்ணுறேன், ஆனால் அது எதுவுமே நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வர கனவுகள் எல்லாத்தையும் சொல்கிறான். லூவின் என்ன பண்ணுறாருனா, இது எல்லாம் கனவு தான், நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் ரெண்ட்லி பராத்தியனை காட்டுறாங்க. இவன் பேர் தான் ரெண்ட்லி. அவனுக்கு பக்கத்தில் இருக்கிறது அவனோட ஒய்ஃபு. அவளோட பேர் மார்கரி டைரல். டைரலுங்கிறது அவளோட வம்சம். இவளை நீங்கள் முன்னாடியே பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா கேப்டன் அமெரிக்கா படத்தில் ஒரு சீனில் வருவாள். நீங்கள் என்ன மாதிரியே ஒரு மார்வல் ஃபேனாக இருந்தால் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு போட்டி நடந்துகிட்ருக்கு. ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கானுங்க. சண்டை போடுற ஒரு ஆள் மார்கரி இருக்கால, அவளோட பிரதர் தான். போன சீசனில் மவுண்டன் கூட சண்டை போட்டு மவுண்டனை தோக்கடித்தான்ல, அவன் தான் இவன். இந்த இடத்துக்கு கேட்லின் ஸ்டார்க் வராங்க. இதுக்கு நடுவில் லோரஸ் தோற்று போயிடுறான். நெட் ஸ்டார்க்கோட ஒய்ஃப் கேட்லின் ஸ்டார்க் எதுக்கு இங்கே வராங்கன்னா, ரெண்ட்லி கிட்டே பேசுறதுக்கு தான். ரெண்ட்லி என்ன பண்ணுறான்னா, அந்த சண்டையில் ஜெயிச்சவனை முன்னாடி வந்து நிற்க சொல்கிறான். வந்து நின்னவன் மலை மாதிரி இருக்கான். அவனோட ஹெல்மெட்டை கலட்டுறான், பார்த்தா அது ஒரு பொண்ணு. அவளோட பேர் பிரையன். ரெண்ட்லி பிரையன் கிட்டே உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பிரையன், என்ன உங்களோட கிங்ஸ் கார்டை தேர்ந்தெடுக்க சொல்கிறான். கிங்ஸ் கார்ட்னா கிங்கோட காப்பாளன் மாதிரி. ரெண்ட்லியும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறான். எல்லாருமே இப்போ கைத்தட்டுறாங்க. இப்போ கேட்லின் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ரெண்ட்லி கேட்லின் கிட்ட என்ன சொல்கிறான்னா, நெட் ஸ்டார்க்கோட இழப்புக்கு லானிஸ்டர்ஸ் பதில் சொல்லியே ஆகணும், அந்த ஜாஃப்ரியோட கழுத்தை வெட்டி தலையை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறான். அங்கே இருக்கவங்க எல்லாருமே பயங்கரமாக சேர் பண்ணுறாங்க. லோரஸ் கேட்லின் கிட்ட என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு எங்களோட ஹெல்ப் வேணும்னா இப்போ உங்களோட கிங்காக இருக்க ராப் தான் வந்து கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு கேட்லின், ராப் இப்போ முக்கியமான போரில் சண்டை போட்டுட்ருக்கான், உங்களை மாதிரி சும்மா சில்லற சண்டையெல்லாம் போட்டுட்டு இல்லை அப்படின்னு நக்கலாக சொல்கிறாங்க. இப்போ ரெண்ட்லி எழுந்து வந்து, கோவப்படாதீங்க, என் கூட வாங்க, இந்த வார் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட 100,000 வீரர்கள் இருக்காங்க. அதுக்கு கேட்லின் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் இங்கே சும்மா விளையாடிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் வின்டர் இஸ் கம்மிங் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ரெண்ட்லி என்ன பண்ணுறானா, பிரையன் கிட்டே சொல்லி கேட்லினை நம்ம டென்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்கிறான். கேட்லின் பிரையன் கிட்ட, நீ அந்த சண்டையில் சூப்பராக சண்டை போட்ட மை லேடி அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு பிரையன், நீங்கள் என்னை மை லேடிலாம் சொல்ல தேவையில்ல, நீங்கள் என் பேரை சொல்லியே கூப்பிடுங்க, பிரையன் கூப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்கிறா. மை லேடின்னு ஏன் கூப்பிட்றாங்கன்னா, இந்த ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்களெல்லாம் மை லேடின்னு கூப்பிடுவாங்க. இப்போ அயன் ஐலண்ட்ஸை காட்டுறாங்க. தியோனோட அப்பா பேலன் கிரேஜா என்ன சொல்கிறான்னா, ராப் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கானா, நார்த்தில் இருக்க மொத்த வீரர்களையும் கூட்டிக்கிட்டு லானிஸ்டர் கூட போர் செஞ்சிகிட்ருக்கான்.
இதுதான் நம்மளுக்கு கரெக்டான டைம், நம்ம நார்த்துக்கு கரையோரமாக இருக்கிற சில இடத்தெல்லாம் நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு சொல்கிறான். யாரா கிட்ட 30 ஷிப் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு வான்னு சொல்கிறான். அதுக்கு தியோன் இப்போ நான் என்ன பண்ணணும்னு கேட்குறான். அதுக்கு பேலான், உனக்கு நான் ஒரே ஒரு ஷிப்பு தரேன், அதை வச்சு மீன் பிடிக்கிறவங்க இடத்த புடி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு தியோன் கோபத்தில் என்ன சொல்கிறான்னா, அவளுக்கு மட்டும் 30 ஷிப்பு, எனக்கு ஒன்றே ஒன்றா, நான் ஸ்டார்க்ஸ் கூட வளர்ந்தவன், அவங்க எப்படி சண்டை போடுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவங்கள அவ்வளோ ஈஸியாக ஜெயிக்க முடியாது, அவங்களுக்கு எதிராக சண்டை போட்டால் நம்ம தோற்றுருவோம், அவங்க கூட சேர்ந்து சண்டை போட்டால் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் அவங்களே கேஸ்டர்லி ராக்கை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பேலோன், நீ ஸ்டார்க்ஸ் கூட இருந்து ரொம்பவே வீக் ஆகிட்ட, நமக்கு தேவையானதை நம்ம தான் அடிச்சு பிடுங்கணும், நம்ம யார்கிட்டேயும் போய் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு தியோன் என்ன சொல்கிறான்னா, நானும் ஆசைப்பட்டு அங்கே போனேன், நீங்கள் தான் காப்பாற்ற வக்கு இல்லாமல் அங்கே விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதுமே இந்த மனுஷனுக்கு சம கோபம் ஆயிடுச்சு. பேலோன் தியோனை அடிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாரு. யாரா தியோன் கிட்ட, இன்னொரு தடவை அப்பாவை எதிர்த்து பேசுகிற வேலை வச்சுக்காத, நீ யார் பக்கம் இருக்கேன்னு நீயே முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இப்போ கிங்ஸ்லேண்டிங்கை காட்டுறாங்க. டிரியன் அவனோட ரூமில் ஷேன் ஒரு பொண்ணு கூட்டிகிட்டு வந்து வச்சுருந்தாள், அவளுக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா, அதனால் டிரியன் ஷேவை சான்சாக்கு அசிஸ்டண்ட்டாக சேர்த்து விட்டுடுறான். இப்படி பண்ணுறது மூலமாக அங்கே என்ன நடக்குதுன்னு இவன் தெரிஞ்சுக்கலாம்ல, அதனால தான் ஷேவும் சான்சாக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, அவளுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுக்குறா. அது மட்டும் இல்லாமல் டிரியன் மாஸ்டர் பைசலை கூட்டிகிட்டு வந்து பேசுகிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, நம்ம பெரிய ஆபத்தில் இருக்கோம், அதை கல்யாணம் பண்ணி வைக்கிறது மூலயமா தான் பண்ண முடியும், அதனால் குயின் செர்சியோட பொண்ணு மார்சலாக இருக்கால, அவளை மார்டல் வம்சத்தை சேர்ந்த ஒரு பிரின்ஸுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன், இதனால் அந்த நாட்டோட சப்போர்ட் நம்மளுக்கு கிடைக்கும், அவங்களோட ஆர்மியும் நம்மளுக்கு கிடைக்கும், ஆனால் இதை குயின் செர்சிக்கிட்ட மட்டும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறான். இவர்கிட்ட சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லார்ட் வேரிஸ்கிட்டையும் போய் சொல்கிறான் இதே விஷயத்தை. அவர்கிட்ட சொல்லி முடிச்சுட்டு பீட்டர்கிட்டையும் சொல்கிறான். டிரியன் என்ன பண்ணுறான்னா, இவங்க மூணு பேர்கிட்டையும் மார்சலாவோட கல்யாணத்தை பற்றி தான் பேசுகிறான், ஆனால் மாப்பிள்ளையோட பேர் மட்டும் மூணு பேர்கிட்டையும் வேறு வேறு பேரை சொல்கிறான். டிரியன் ஏன் இப்படி பண்ணுறான்னு உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தெரியும், டிரியன் எவ்வளோ பெரிய புத்திசாலின்னு உங்களுக்கு தெரியும். அப்படியே மூணு பேர்கிட்டையும் இந்த விஷயத்தை சொல்லி அனுப்பி வைக்கிறான். நேராக டிரியன் குயின் செர்சியோட ரூமுக்கு வரான். செர்சி டிரியன் கிட்ட கோபமாக கேட்குறா, என்ன தைரியம் இருந்தால் என்னோட பொண்ணை மாட்டல வம்சத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்ப, என்ன கேட்காம நீ எப்படி இதெல்லாம் பிளான் பண்ணுவேன்னு பயங்கரமாக திட்டுறா. அதுக்கு டிரியன், நம்மளுக்கு அவங்களோட சப்போர்ட் வேணும், அதனால தான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். டிரியன் பண்ணுறது செர்சிக்கு சுத்தமாக பிடிக்கல, டிரியனை தள்ளி விட்டுட்டு இங்கேருந்து வெளியே போன்னு சொல்லிடுறா. டிரியன் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக வெளியே வந்துடுறான். ஆக்சுவலாக டிரியன் எதுக்காக இதை பண்ணியிருக்கான்னா, அவன் சொன்ன மூணு பேரில் எல்லா விஷயத்தையும் செர்சிக்கிட்ட போய் சொல்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்க தான். செர்சி அவளோட வாயாலேயே மாற்றல் வம்சம்னு சொல்லிட்டா, அதனால் பைசல் தான் அந்த கருப்பு ஆடுன்னு டிரியனுக்கு தெரிஞ்சிடுது. டிரியன் பைசலோட ரூமுக்கு வந்து என்னை ஏமாத்திட்டீங்கன்னு சொல்கிறான். இப்போ தெரியுதா டிரியன் எவ்வளோ மூலக்காரன்னு. பைசல் டிரியன் கிட்ட, நான் எப்பவுமே உங்களுக்கு லாயலாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு டிரியன், அப்புறம் செர்சி கிட்ட சொல்லாதீங்கன்ற ஒரு விஷயத்தை போய் சொன்னீங்கன்னு கேட்குறான். அதுக்கு பைசல், நான் சொல்லலை, லார்ட் வேரிஸ் இல்லைனா பீட்டர் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு டிரியன் என்ன சொல்கிறான்னா, நான் உங்கள் மூணு பேருக்கிட்டையும் வேறு வேறு மாப்பிள்ளை பேரை சொன்னேன், ஆனால் உங்ககிட்ட சொன்ன மாப்பிள்ளை பேர் தான் செர்சிக்கு தெரிஞ்சிருக்கு, அப்போ நீங்கள் தான் அந்த கருப்பு ஆடு அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறான். பைசல் மாட்டிக்கிட்டோன்னு தெரியுது, நான் உங்கள் அப்பாக்காக தான் இதெல்லாம் பண்ணேன்னு சமாளிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் நான் லானிஸ்டர்ஸ்க்கு எப்பயுமே லாயலாக தான் இருப்பேன்னு சொல்கிறான். அதுக்கு டிரியன், அப்போ ஜான் ஆரியனை நீ தான் கொன்னியான்னு கேட்குறான். அதுக்கு பைசல், நான் கொல்லலைன்னு சொல்கிறாரு. டிரியன் என்ன பண்ணுறான்னா, பிரான் கிட்ட சொல்லி பைசலை ஜெயிலில் போட சொல்கிறான். இதுக்கப்புறம் தியோன் என்ன பண்ணுறான்னா, இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையுமே ராபுக்கு லெட்டரை எழுதி அனுப்பிடலான்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் ராபுக்கு எழுதின லெட்டரை அப்படியே தீயில போட்டு எரிச்சிடுறான். தியோன் மனசு மாறிட்டான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, தியோன் இத்தனை வருஷமாக ஸ்டார்ஸ் கூட இருந்தால இப்போது அவனை கிரேஜாய் வம்சத்தை சேர்ந்தவனாக மாற்றுறதுக்கு கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் நடக்குது. இப்போது தியோன் ஃபுல்லாக ஸ்டார்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக மாறிட்டான். இன்னொரு பக்கம் நைட்ஸ் வாட்சுக்கு யோரன் கூட வந்தவங்க எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே ஆரியா ஸ்டார்க்கும் இருக்கா. ஆரியா மட்டும் தூங்காமல் அவங்க அண்ணன் ஜான்ஸ்னோ கொடுத்த கத்தியவே தொடச்சிக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்தில் யோரன் அங்கே வந்து ஆரியாவை பார்த்து, நீ தூங்கலையான்னு கேட்குறான். அதுக்கு ஆரியா, நான் கண்ணை மூடினாலே எனக்கு அந்த மூணு பேர் தான் வந்து நிற்கிறாங்க, ஜாஃப்ரி, செர்சி அண்ட் சான்சா. இவங்க மூணு பேரையுமே பழி வாங்கணும்னு சொல்கிறா. சான்சா இவளோட அக்கா தான், அவளையும் விட்டு வைக்கல, ஏன்னா இவளோட அப்பா நெட்ஸ்டார்க்கோட சாவுக்கு சான்சாவும் ஒரு காரணம்னு நினைக்கிறா. அதனால் சான்சா மேலே சம கொலவெறியில் இருக்கா. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது வெளியே இருந்து யாரோ உள்ளே வர சவுண்டு கேட்குது. எல்லாருமே அலர்ட் ஆகுறாங்க. ஆரியாவையும் ஜென்ட்ரியும் அங்கேருந்து போயிடுங்கன்னு யோரன் சொல்லிடுறாரு. இவங்க இருக்க இந்த இடத்துக்கு கிங்ஸ் லேண்டிங்கில் இருக்க சிறு வீரர்கள் வராங்க. போன எபிசோடில் கூட ரெண்டு பேரை யோரன் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிருவார்ல, அந்த ரெண்டு பேரும் போயிட்டு நிறைய பேரை கொண்டு வந்துட்டானுங்க. கிங்ஸ் லேண்டிங் வீரர்கள் யோரனை சரண்டர் ஆக சொல்கிறாங்க.
யோரன் சரண்டர் ஆக மாட்டேன்னு சொல்கிறான். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் பயங்கரமாக சண்டை நடக்குது. யோரன் அவனோட நெஞ்சில் அம்பு பாஞ்சதுக்கு அப்புறமும் பயங்கரமாக சண்டை போடுறான். இருந்தாலும் யோரனோட முதுகில் குத்தி கொண்டுடுறாங்க. எவனுமே நேருக்கு நேர் நின்று சண்டை போட மாட்டாங்க போல இருக்கு. யோரன் அந்த இடத்துல செத்து போயிடுறாரு. இதை பார்த்த நிறைய பேரும் சண்டை போட ஓடி வராங்க. இந்த நேரத்தில் அந்த இடத்துலயே நெருப்பு பற்றிக்கிட்டு எரியுது. அந்த கூண்டுக்குள்ளே இருந்த ஜாக்கனும் கத்துறான், வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லி. ஆரியா ஓடி வந்து ஒரு கோடாரியை எடுத்து ஜாக்கன் கையில் கொடுக்குறா. அவங்க அதை வச்சு உடச்சி வெளியே வர ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ஜென்ரி கூட கிங்ஸ் லேண்டிங் ஆளுங்க கூட சண்டை போட்டுட்ருக்காங்க. இவங்கெல்லாம் சின்ன பசங்களாக இருக்கிறதால அந்த கிங்ஸ் லேண்டிங் வீரர்கள் ஈஸியாகவே இவங்களை கேப்சர் பண்ணிடுறாங்க. ஆரியாவையும் அங்கேருந்து ஓட விடாமல் பிடிச்சிடுறாங்க. ஆனால் அது ஆரியா ஸ்டார்க்கு தாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதில் ஆரியாவிற்கிட்டேருந்து ஒருத்தன் கத்தி எடுத்து, இது நல்லா இருக்கே, நான் பல்லு கொடுத்த வச்சுக்கிறேன் அப்படின்னு வாங்கி வச்சுக்கிறான். இப்போ எல்லாருமே சரண்டர் ஆகிட்டாங்க, எதுவுமே பண்ண முடியாது. இப்போ கிங்ஸ் லேண்டிங் வீரன் அங்கே இருக்கவங்க கிட்ட ஜென்ரி யாருன்னு கேட்குறான். எல்லாருமே சைலண்ட்டாக இருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்லலைன்னா ஒவ்வொருத்தன் கண்ணையும் பிடுங்கி எடுத்துருவேன்னு சொல்கிறான். பக்கத்தில் ஒரு சின்ன பையன் காலில் அடிபட்டு ஓட முடியாமல் அங்கேயே இருக்கான். அவங்கிட்ட ஒரு கிங்ஸ் லேண்டிங் வீரன் ஒரு மொட்டை தலையன் போயிட்டு, உன்னால் நடக்க முடியுமான்னு கேட்குறான். அதுக்கு என்னால் முடியாதுன்னு அந்த சின்ன பையன் சொல்கிறான். உடனே அவனோட கத்தி எடுத்து அவனோட கழுத்துலேயே குத்தி கொண்டுடுறான். ஒருத்தனுக்கு கூட இறக்கமே இருக்காது போல இருக்கு. உடனே ஆரியா என்ன பண்ணுறான்னா, உங்களுக்கு ஜென்ரி தானே வேணும், இப்போ தான் நீங்கள் அவனை கொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குத்தி கொன்ன அந்த சின்ன பையனை காட்டிடுறா. அவனுக்கு பக்கத்தில் அந்த எரும மாடு ஹெல்மெட்டும் கிடக்குது. அவங்களும் அதுதான் ஜென்ரின்னு சொல்லிட்டு நம்பிடுறானுங்க முட்டா பசங்க. ஆரியா ஸ்மார்ட்டாக யோசிச்சதால் ஜென்ரி இன்றைக்கி தப்பிச்சிடுறான். இருந்தாலும் இவங்க எல்லாருமே இப்போ கிங்ஸ் லேண்டிங் ஆளுங்க கிட்ட கைதிகளாக மாட்டிட்டாங்க. ஆரியா நெட்ஸ்டார்க்கோட பொண்ணுன்னு தெரிஞ்சா ஆரியாவையும் கண்டிப்பாக கொண்டுடுவாங்க. இதனால் பெரிய பிரச்சனை வரும். ஆரியா இவங்க கிட்டேருந்து தப்பிச்சு இவளோட நாடான விண்டர்ஃபெல்லுக்கு போயே ஆகணும். ஆரியா என்ன பண்ண போகிறான்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.